ஷவர்மா சாப்பிட்ட மூன்று கல்லூரி மாணவர்கள் வாந்தி மயக்கம். மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் வருவதற்கு முன்பு உணவுப் பொருட்களை பின்வழியாக சென்ற கடை ஊழியர்கள். தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்த நாட்டில் அரசு கால்நடை மருத்துவக் கல்லூரி இயங்கி வருகிறது. இக்கல்லூரியில் கன்னியாகுமரியைச் சேர்ந்த பிரவீன் வயது 22, புதுக்கோட்டையைச் சேர்ந்த பரமேஸ்வரன் வயது 21, தருமபுரியைச் சேர்ந்த மணிகண்டன் வயது 22 ஆகியோர் விடுதிகளில் தங்கி படித்து வந்தனர். கடந்த சில நாட்களுக்கு முன்பு மூன்று பேரும் விடுமுறைக்காக தங்களது சொந்த ஊர்களுக்கு சென்றிருந்தனர். நேற்று மீண்டும் விடுமுறை முடிந்து கல்லூரிக்கு திரும்பி வந்தனர். பின்னர் மூன்று பேரும் ஒரத்தநாடு பிரிவு சாலையில் ஒரு பெட்ரோல் பங்க் அருகே உள்ள பாஸ்போர்ட் ஹோட்டலில் சிக்கன் சவர்மா சாப்பிட்டுவிட்டு விடுதிக்கு திரும்பினர். அங்கு சக மாணவர்களுடன் நாங்கள் சிக்கன் சவர்மா சாப்பிட்டு வந்தோம் என பேசிக் கொண்டிருந்தனர். அப்பொழுது திடீரென பிரவீன் உள்ளிட்ட மூன்று பேரும் அடுத்தடுத்து வாந்தி எடுத்து மயங்கி விழுந்தனர். இதனால் சக மாணவர்கள் செய்வதறியாது தவித்தனர். உடன் கல்லூரி நிர்வாகத்திற்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து மூன்று மாணவர்களும் சிகிச்சைக்காக ஒரத்தநாடு அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். அங்கு இரவு முழுவதும் மாணவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது. இருப்பினும் உடல் ஒவ்வாமை பாதிப்பு அதிகமானதால் மேல் சிகிச்சைக்காக ஆம்புலன்ஸ் மூலம் தஞ்சை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். அங்கு மாணவர்கள் மூன்று பேருக்கும் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் சம்பந்தப்பட்ட கடைகளை உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். பின்னர் மாவட்ட உணவுப் பொருள் அதிகாரி சித்ரா கடைக்கு வந்து ஆய்வு செய்தார். பின்னர் ஆய்வில் கடைக்கு உரிய அனுமதி இல்லை என்பதும் தெரிய வந்தது. இதனையடுத்து கடை தற்காலிகமாக மூடப்பட்டது. இந்நிலையில் அதிகாரிகள் ஆய்வு செய்து கொண்டிருக்கும் பொழுதே கெட்டுப்போன உணவுப் பொருட்களை கடை ஊழியர்கள் அதிகாரிகளுக்கு தெரியாமலே அப்புறப்படுத்தினர். மேலும் உணவுப் பொருட்களை பின்புறமாக காரில் வைத்து அவசர அவசரமாக ஊழியர்கள் அப்புறப்படுத்தினர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு அளவுக்கு வந்து ஒரு மூணு பசங்க கொரத்தநாடு ஹாஸ்டல்ல இருந்து வெளியில வந்து இது சாப்பிட்ருக்குறாங்க, கிரில் சிக்கன், அப்புறம் வந்து பரோட்டா அண்டு சவர்மா, அப்புறம் ஒரு ஐஸ்கிரீம், நாலும் வந்து அப்படிங்கிற ஹோட்டலில் சாப்பிட்ருக்குறாங்க. சாப்பிட்டு அவங்களுக்கு வந்து ஃபுட் பாய்சன் ஆயிருக்கு, வாமிட்டிங் வந்திருக்கு, அப்டாமினல் பெயின் வந்திருக்கு. ஒரு பையன் மட்டும் நல்லாயிருக்கு. அப்படி மூணு மற்ற மூணு பசங்களுக்கு அப்டாமினல் பெயின், கிராம்ஸ் இதெல்லாம் இருக்கவும் தஞ்சை மருத்துவக் கல்லூரிக்கு உடனடியாக ரெஃபர் பண்ணி இங்கே வந்து பார்த்து இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்து நல்லாயிருக்காங்க பசங்க. இப்போ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, பேஷண்ட் சேவ்டு. பட் வந்து ஏன்ப்பா வெளியில் போய் சாப்பிட்டீங்க, இது என்ன எங்கே எந்த கடையில் சாப்பிட்டீங்க அப்படின்னு விசாரித்து அந்த கடைக்கு வந்து இப்போ நோட்டீஸ் கொடுத்துருக்கோம். கடையை வந்து டெம்பரவரியாக க்ளோஸ் பண்ணி கடைக்கு சில அறிவுரைகள்லாம் வழங்கி அதெல்லாம் சரி பண்ணதுக்கப்புறம் தான் இந்த கடையை ஓப்பன் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறோம். அது இல்லாமல் அங்கே இன்னும் நாலு கடைகளில் வந்து சவர்மா சப்ளை பண்ணுறாங்க. அந்த கடைகளில் இப்போ இன்ஸ்பெக்ஷன் பண்ண போகிறோம். மேடம், நோட்டீஸில் என்ன மேடம் சொல்லியிருக்கீங்க? நோட்டீஸில் வந்து சுகாதாரமான இடம் இருக்கணும் முதல்ல, ரெண்டாவது வந்து ஃப்ரிட்ஜில் வந்து கெட்டுப்போன கறி, கோழி வந்து தினந்தனா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், அந்த மாதிரி கறிகளில் தான் விற்கணும். அது எல்லாமே வந்து இன்ஷூர் பண்ணணும். ரெண்டாவது வந்து அந்த இதெல்லாம் அரைச்சி மசாலா அரைச்சி வைக்கிறாங்க பாருங்கள், அதெல்லாம் ரெண்டு நாள் மூணு நாள் அரைச்சி வச்சுருவாங்கல்ல. நாங்கள் ரெகுலராக இந்த மோட்டோஸ் ஹோட்டல்ஸ் எல்லாமே இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவோம் தஞ்சை மாவட்டம் ஃபுல்லாக. அப்படி பண்ணும்போது பார்த்திங்கன்னா மசாலாலாம் வச்சுருப்பாங்க, தூக்கி டிஸ்கார்ட் பண்ணிடுவோம். அந்த மாதிரி தான் இப்போ இந்த ஹோட்டலில் வந்து இருக்கிறது எல்லாத்தையுமே வந்து சரி பண்ண சொல்லியிருக்கிறோம். ஃப்ளோரிங் சரியாக இருக்கணும். இன்ஃபெக்ஷன் போன தடவை இந்த கேரளாவில் நடந்த இன்சிடென்ட் மாதிரி இங்கே எதுவும் நடந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தற்காப்பு நடவடிக்கை முழுவதுமாக எடுக்கப்பட்டது.